வணக்கம் நண்பா. கிரிப்டோ மார்க்கெட் வந்து என்னதான் டவுன் ட்ரெண்ட்லயே போயிட்டு இருந்தாலுமே இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பிரேக்கிங் நியூஸ் வந்து வெளியே வந்திருக்குது. சோ அது என்ன நியூஸ் அப்படின்ற விஷயத்தையுமே, பிட்காயின் ஷிபாயின் காயின்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் எங்க இருக்குது, பிரைஸ் வந்து எந்த அளவுக்கு பிளக்சுவேட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து லைவ் சார்ட் மூலியமா பிரைஸ் ப்ரொடக்ஷனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நேத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்துருந்தீங்கன்னா தெரியும், இப்ப நான் போட்டோல காட்டுற மாதிரி பிரைஸ் பிளக்சுவேஷன் இருக்கு இல்லையா, செம்மையா ஆச்சு. சோ அந்த டைம் வந்து கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு ஒரு நண்பர் வந்து ப்ராஃபிட் பாத்துருக்காரு. அது யாருப்பான்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பை பண்ணிக்கிட்டு சார்ட் ரீடிங் மெக்கானிசம் கத்துக்கிட்ட நண்பர் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் இந்த போட்டோல காட்டுற மாதிரி ப்ரோ நான் உங்க வீடியோ கோர்ஸ் லேர்ன் பண்ணது வந்து நல்லா இருக்குது, பட் நான் ஸ்லோவா தான் லேர்ன் பண்ணிப்பேன் ஓகேவா. அதே மாதிரி நான் லேர்ன் பண்ணும் போதே, லேர்ன் பண்ணியே முடிக்கல, லேர்ன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நேத்து பிரைஸ் பிளக்சுவேஷன்ல வந்து 2000 ருபீஸ் வரைக்குமே ப்ராஃபிட் பார்த்திருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா உங்க வீடியோ வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லா எனக்கு அமையுது ப்ரோ அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. சோ இதுதான் கிரிப்டோ பொறுத்த அளவுக்கு முக்கியம். கிரிப்டோ என்னதான் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருந்தாலுமே நல்ல பிளக்சுவேஷனோட தான் போயிட்டு இருக்குது. சோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. சொல்ல போனோம்னா அவர் ப்ராஃபிட்டை பார்க்கல, லாஸை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு ஓகேவா. சோ அந்த மாதிரி வாய்ப்புகளை வந்து நீங்களுமே மிஸ் பண்ணாம கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கு இப்பவே கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம கிரிப்டோ ஹேக்ஸ் அப்படின்ற வீடியோ கோர்ஸ் பை பண்ணி நீங்களுமே ஷார்ட் டேர்ம்ல வந்து அதிகமா ப்ராஃபிட் பார்க்க ரெடி ஆயிக்கோங்க. சரி ஓகேப்பா, அப்படி என்ன பிரேக்கிங் நியூஸ்ல வந்து பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ ரெகுலேஷன் இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ற ஒரு நியூஸ் தான். எவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கிரிப்டோக்கு அகெயின்ஸ்டாவே இருந்தாங்க இல்லையா. சோ அவங்க வந்து நேத்து நான் பார்த்த ஆர்டிகிள்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயத்த போட்டிருக்காங்கன்னா, இந்தியா சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க கிரிப்டோ வந்து ரெகுலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காண்டி. சோ இது ஒரு சூப்பரான பாசிட்டிவ் நியூஸ் ஓகேவா. சோ ஃபின்டெக் இருக்கு இல்லையா, அதாவது பினான்சியல் சர்வீஸுக்காண்டி பாத்தீங்கன்னா டிஜிட்டலைஸா சிபிடிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் டிஜிட்டல் கரன்சி அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணும் வகையில வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா கிரிப்டோவை வந்து ரெகுலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து உள்ள வந்திருக்காங்க ஓகேவா. சோ எவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா கிரிப்டோ பேன் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருந்த நமக்கு வந்து ஆர்பிஐயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணது ஒரு நல்ல விஷயமா கருதப்பட்டு இருக்குது. ஆல்ரெடி கிரிப்டோ வந்து டவுன் ட்ரெண்ட்லாம் போயிட்டு இருக்கு ஓகேவா. சோ இந்த மாதிரி நியூஸ் வந்து நிறைய மீடியாஸ்ல வர்றது மூலியமா கன்ஃபார்ம் ஆகுறது மூலியமா கிரிப்டோக்கு ஒரு சூப்பரான ஃபியூச்சர் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருனாலையுமே நம்பப்படும். அதே மாதிரி அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து மானிட்டர் பண்றதுக்காண்டி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க, ஹோல்சேல் அந்த ரீட்டைல் வந்து சொல்லும் வகையில வந்து. சோ அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கப்பான்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு இல்லையா இந்தியாவில வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து, அதுல எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து மானிட்டர் பண்றதுக்காண்டி தான் டெடிக்கேட்டட் டீமை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது மூலமா என்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியை பொறுத்த அளவுக்கு குளோபலா பாத்தீங்கன்னா 300 மில்லியன் யூசர்ஸ் வந்து ஓரளவுக்கு இருக்காங்க. பட் அதுல வந்து இந்தியாவில மட்டுமே பாத்தீங்கன்னா 100 மில்லியன் ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்காங்க. சோ 300 மில்லியன் அப்படின்றது குளோபலா பார்த்தா கூட அதுல வந்து 100 மில்லியன் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் வந்து வெளியே வரும்போது கண்டிப்பா ட்ரேடிங் வால்யூம் வந்து எக்கச்சக்கமா எல்லா கிரிப்டோ கரன்சிக்குமே அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ என்னதான் நம்ம லாஸ்ல இருந்தாலுமே வரக்கூடிய நாட்கள்ல வந்து இந்த மாதிரி நியூஸ் வரும் வகையில வந்து நமக்கு பாசிட்டிவா ஒரு ப்ராஃபிட் தரும் வகையில அமையும் அப்படின்ற விஷயத்தையுமே நம்புவோம். சரி ஓகேப்பா, இது நியூஸ். பிரைஸ் எந்த அளவுக்கு பிளக்சுவேட் ஆகும், கீழே இறங்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து லைவ் சார்ட் மூலியமா பாத்துருவோம் வாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பிரைஸ் அனாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா அதை பண்ணி பாக்குறதுக்காண்டி காயின் ஸ்டாட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலியமா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்காயின் இருக்கு இல்லையா, நேத்து வந்து
$39,000 கிட்ட போனாலுமே திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. பிட்காயின் மட்டுமே $42,000 இருக்கு இல்லையா, அதை ரீச் பண்ணி கொஞ்சமா அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பட் முழுக்க இது வந்து அப் ட்ரெண்ட் தான் இனிமே தொடருமான்னு கேட்டீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகல. நேற்று ஃபிளக்சுவேஷன் ஆச்சு இல்லையா, ஒரு வி மார்க் தெரியுது இல்லையா, அந்த ஃபிளக்சுவேஷனை ரீச் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் மூலியமா மேலே வந்து போயிட்டு இருக்கு. இனிமே எல்லா சப்போர்ட்ல இனிமே பாத்தீங்கன்னா கடந்த 2 hours வந்து மேலே தான் இருக்குது. பட் கேண்டில்ஸ் சார்ட்ல பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த கேண்டில் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற விஷயமே. மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல கூட இன்வெர்டட் ஹேமர் இருக்கு இல்லையா, அது வராம மேலே ஏறி இருக்குது. நார்மல் கிரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்திருக்குது. ஸோ இது வந்து நார்மல் அக்குமுலேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல அப்படின்ற விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். அப்படி பிட்காயின் மேலே ஏறி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக $43,000 இருக்கு இல்லையா, அதை பிரேக் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அப்போ தான் கிளியராக அப் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ப முடியும் நம்ம எல்லாத்துலையும் எல்லாமே. அதே மாதிரி ஷிபாயினு காயின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிட்காயின் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து 1 weekோட ஹை பார்த்தீங்கன்னா $47,000 கிட்ட இருக்குது. பட் அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன் வந்து 43 இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் 47 நமக்கு எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி ஷிபாயினு காயின் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நேற்று கரெக்டாக டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அப் ட்ரெண்ட் ஆகிட்டு யூஎஸ்டி டாலரில் வந்து 2.7 அப்படின்ற ப்ரைஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைட் 2 digits சொல்லிட்டு இருக்கேன், அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது இன்னுமே கீழே போகுமா அப்பான்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து 2.6 வரைக்கும் போயிருக்குது ஓகேவா. அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் வந்து 2.4 இருக்குது, 2.1 இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கீழே போயிருமோ அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. இது கம்யூனிட்டி பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான காயின் ஓகேவா. ஸோ அதனால் இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுது, ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வரப்போகிறாங்க, வேல்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் முக்காவாசி காயின் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதனால் ஷிபாவும் டவுனில் போயிட்டுருக்குது. மேபி ஒரு 2 weeks அப்புறமா அப்பாக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு தான் நம்புவோம். ஸோ பிப்ரவரி மிடில் வந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்பப்படுது. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பாய்.